விஞ்ஞானம் என்பது மனிதனின் கண்டுபிடிப்பல்ல, அது இயற்கையை சிதைப்பதும் அல்ல. இயற்கையின் இயக்கத்துக்கு மனிதன் தன் மொழியில் தரும் விளக்கமும் அதனை செழுமைப்படுத்துதலும் தான். ஜேசி குமரப்பா. பரந்தூர் புதிய விமான நிலையம் அமையவிருக்கிறது என்ற அறிவிப்பு வரும் வரை இந்த கிராமத்தை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் பெரிதாக அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் தம் மண்ணை காக்கும் அம்மக்களின் இடைவிடாத தொடர் போராட்டத்தின் காரணமாக இன்று பரந்தூர், ஏகனாபுரம் கிராமங்களை தமிழ்நாட்டில் அறியாதோர் யாரும் இருக்க முடியாது. தமிழ்நாட்டின் சமகால உரிமை மீட்பு போராட்டக்கள வரலாற்றில் பரந்தூர், ஏகனாபுரம் போராட்டத்திற்கு மிக முக்கிய இடமுண்டு. தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் அதிகரித்து வரும் பயணிகள் மற்றும் சரக்குகளின் தேவைக்கு ஏற்ப புதிய விமான நிலையத்தை அமைக்கிறோம் என்ற பெயரில் கடந்த 2019 ஆண்டு அன்றைய அதிமுக ஆட்சி காலத்தில் எந்தவிதமான அறிவியல் தரவுகளோ கல புரிதலோ இல்லாத உண்மைக்கு புறம்பான வரைபடத்தை உருவாக்கி அதன் மூலம் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கான கலந்துரையாடலை முதன் முதலாக தொடங்கினர். சென்னையில் மேலும் ஒரு விமான நிலையம் அமைப்பதற்கான திட்டத்தினை விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் 2023 ஆண்டின் தொடக்கத்தில் முன்மொழிந்தது. தமிழ்நாட்டை ஏறத்தாழ 80 லட்சம் கோடி ரூபாய் வணிக பொருளாதார வலிமை கொண்ட மாநிலமாக உருவாக்கப் போவதாக கூறி தமிழ்நாடு அரசும் முனைப்போடு இத்திட்டத்திற்கான அனைத்து முன்னெடுப்புகளையும் வேக வேகமாக மேற்கொண்டு வருகிறது. உண்மையில் அது மட்டும்தான் நோக்கமா? காஞ்சிபுரம் மாவட்டத்திலுள்ள பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏகனாபுரம், பலத்தூர், நெல்வாய், தண்டலம், மேல்பொடவூர், நாகப்பட்டு, எடையார்பாக்கம், அக்கம்மாபுரம், குணகரம்பாக்கம், சிங்கிள்பாடி, மகாதேவி மங்கலம், மேலேரி உள்ளிட்ட 13 ஊர்களின் 4,565 ஏக்கர் நிலத்தில் 20,000 கோடி மதிப்பில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டால் நிலங்களை இழப்பதன் மூலம் மட்டும் ஏறத்தாழ 1,005 குடும்பங்களைச் சேர்ந்த 10,000 மக்கள் புலம்பெயர நேரிடும். இதுதான் ஏகனாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள தமிழர்களின் ஆதி பாட்டன் சிவனின் 1,000 ஆண்டுகள் பழமையான கோயில். 50,000 ஆண்டுகள் பழமையான பூர்வகுடி தமிழர்களின் பண்பாட்டையும் வரலாற்றையும் காலத்தின் தூணாக தாங்கி நிற்கிறது. இதுதான் பல நூற்றுக்கணக்கான ஆசிரியர்களை, நீதி அரசர்களை, மருத்துவர்களை, பொறியாளர்களை, வழக்கறிஞர்களை உருவாக்கிய 100 ஆண்டு பழமையான ஏகனாபுரம் பள்ளிக்கூடம். கோயிலை விடவும் பள்ளியை விடவும் மிக முக்கிய இடம் ஒன்று இந்த ஊரில் உண்டு. எந்த பள்ளிக்கூடத்தாலும் ஏன் எந்த பல்கலைக்கழகத்தாலும் உருவாக்க முடியாத அரிய இடம் அது. அதுதான் மனித குலத்திற்கே சோறு போடும், விவசாயிகளை தலைமுறை தலைமுறையாக உருவாக்கி தரும் பரந்தூர் ஏகனாபுரம் கிராமத்தின் பரந்து விரிந்த 1,000 ஆண்டுகள் பழமையான விலைமதிப்பற்ற அதன் வயல்வெளி. பரந்தூர் திட்ட வரைபடத்திற்குள் வரும் இந்த ஏகனாபுரம் கிராமத்தின் பழைய பெயர் ஏகநாதபுரம். இங்குள்ள களியேரி, வயலேரி, கடப்பேரி போன்ற நீர்நிலைகளில் ஆண்டு முழுவதும் நீர் நிறைந்திருந்ததால் எப்பொழுதும் பறவைகள் ஒளி எழுப்பிக் கொண்டே இருக்கும். அதனால்தான் இவ்வூருக்கு ஏகநாதபுரம் என்ற பெயர் வந்தது என்று கூறுவர். தற்பொழுதும் ஏகனாபுரம் கிராமத்தில் உள்ள நீர்நிலைகளில் பறவைகள் கூட்டம் கூட்டமாக ஒளி எழுப்பும் கண்கொள்ளா காட்சியை காண முடியும். ஆனால் புதிய விமான நிலையம் அமைந்த பிறகு இவற்றையெல்லாம் காண முடியுமா என்பதுதான் ஏகனாபுரம் மக்கள் எழுப்பும் வேதனை குரல். இப்படி கோயில், பள்ளிக்கூடம், நீர்நிலை, வயல்வெளி உள்ளிட்டவை அழியப்போவது ஏகனாபுரம் என்ற ஒரு கிராமத்தில் மட்டுமல்ல, ஏகனாபுரத்தை போன்று 13 கிராமங்கள் நேரடியாகவும், 15 கிராமங்கள் மறைமுகமாகவும் என 28 கிராமங்களில் வாழும் மக்களின் வாழ்விடங்கள், நிலங்கள், கோயில்கள், பள்ளிக்கூடங்கள், நீர்நிலைகள் என அனைத்தும் ஒரு விமான நிலையத்தால் பறிபோகப் போகின்றன என்பதுதான் பெரும் கொடுமை. பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்காக கையகப்படுத்தப்படவிருக்கும் ஏறத்தாழ 4,550 ஏக்கரில் 3,250 ஏக்கர் விளைநிலங்கள் என்றும், 1,300 ஏக்கர் புறம்போக்கு நிலங்கள் என்றும் தமிழ்நாடு அரசு குறிப்பிடுகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால் அரசு புறம்போக்கு என்று குறிப்பிடும் 1,300 ஏக்கரில் 1,000 ஏக்கர் நிலங்கள் ஏரி, குளம், குட்டைகள் அடங்கிய நீர்நிலைகள் ஆகும். உண்மையான புறம்போக்கு தரிசு நிலங்கள் வெறும் 300 ஏக்கர் மட்டும்தான்.
விமான நிலையம் அமைப்பதற்காக நிலங்களை கையகப்படுத்தும் அரசின் சூழ்ச்சி இந்த புள்ளியிலிருந்துதான் தொடங்குகிறது. பரந்தூர் பகுதியில் உள்ள மிக முக்கியமான நீர்பிடிப்பு பகுதி கம்பன் கால்வாயாகும். சென்னை மக்களின் குடிநீர் தேவையை நிறைவு செய்யும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு இந்த கால்வாயிலிருந்துதான் நீர் செல்கிறது. மழைக்காலங்களில் சென்னையில் வெள்ளம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் சென்னையின் மேற்கு பகுதியில் பொழியும் மழை பொழிவுதான். அதே மேற்கு பகுதியில்தான் கம்பன் கால்வாயும் அமைந்துள்ளது. பல்லவ அரசன் கம்பவர்மனால் உருவாக்கப்பட்ட இக்கால்வாய் காவிரி பக்கத்தில் உள்ள பாலாறு அணையிலிருந்து தொடங்கி 43 கிலோமீட்டர் தூரம் பயணித்து திருப்பெரும்புதூர் ஏரியை வந்தடைகிறது. கம்பன் கால்வாயின் நீர் திருப்பெரும்புதூர் ஏரியை அடையும் முன்னர் 85 ஏரிகளை நிரப்பி சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாகவும் விளங்குகிறது. சென்னைக்கு வெள்ள பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கும் கம்பன் கால்வாய் அழிக்கப்பட்டால் அது மிக கடுமையான எதிர்விளைவுகளை உருவாக்கும். மாறாக கம்பன் கால்வாய் போன்று சென்னை மேற்கு பகுதியில் உள்ள 4000க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை தூர்வாரி பயன்படுத்தினால் ஏறத்தாழ 100 TMC மேலான நீரை சேமிப்பதோடு சென்னையை பெருவெள்ள பாதிப்பிலிருந்தும் நிரந்தரமாக காக்கலாம். பரந்தூர் விமான நிலைய கட்டுமானங்கள் அமையவிருக்கும் நிலம் அடையாற்றின் நீர்பிடிப்பு பகுதியின் 500 சதுர கிலோமீட்டர் பரப்புக்குள் அமைந்திருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து வரும் நீர்தான் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வெளியேறும் நீருடன் அடையாற்றில் சேருகிறது. கடந்த 2015 ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கால் சென்னை பெரும் பாதிப்புக்குள்ளானதை நாம் மறந்திருக்க மாட்டோம். அவ்வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதற்கு முன்னறிவிப்பின்றி திடீரென்று செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதுதான் காரணம் என்று கூறப்பட்டது. சென்னையில் பேரழிவு ஏற்படுத்திய அவ்வெள்ளப்பெருக்கு உண்மையில் செம்பரம்பாக்கம் ஏரி நீர் மட்டும்தான் காரணமா என்றால் அதுதான் இல்லை. சென்னையில் 2015 ஏற்பட்ட வெள்ளத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்ட மணிமங்கலம், பெருங்களத்தூர், தாம்பரம், முடிச்சூர், வரதராஜபுரம் போன்ற பகுதிகள் குறித்து இந்திய அறிவியல் நிறுவனம் மற்றும் பல்துறை இடையிலான நீர் ஆராய்ச்சி மையம் ஆகியவை இணைந்து நடத்திய ஆய்வில் 2015 ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிற்கு செம்பரம்பாக்கம் ஏரி நீர் மட்டுமல்லாது வேறு சில முக்கிய காரணங்களும் உண்டு என்று தெரிவித்துள்ளது. அதன்படி அன்றைக்கு செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வெளியேறிய நீரின் அளவு வினாடிக்கு வெறும் 800 கனமீட்டர் தான். ஆனால் மணிமங்கலம், பெருங்களத்தூர், தாம்பரம் ஆகிய நீர்பிடிப்பு பகுதிகளிலிருந்து வினாடிக்கு 3000 கனமீட்டர் நீர் வெளியேறியுள்ளது. இரண்டும் சேர்த்து 3800 கனமீட்டராக அடையாறு வழியாக மாநகருக்குள் நுழைந்தபோதுதான் பெருவெள்ளமாக உருமாறி பேரழிவை ஏற்படுத்தியது. ஒருவேளை சென்னையின் மேற்கு பகுதியில் உள்ள கம்பன் கால்வாய் முறையாக தூர்வாரப்பட்டு பராமரிக்கப்பட்டிருந்தால் 2015 சென்னை பேர்வெள்ளம் ஏற்படாமலேயே தடுத்திருக்க முடியும். அத்தகைய அதிமுக்கியத்துவம் வாய்ந்த கம்பன் கால்வாய்தான் புதிதாக அமைய உள்ள விமான நிலையத்தால் முற்றாக அழிக்கப்படவிருக்கிறது. கம்பன் கால்வாய் மட்டுமல்ல, அதே போன்று பல நூற்றுக்கணக்கான நீர்நிலைகளும் நீர்பிடிப்பு பகுதிகளும் அழிக்கப்படவிருக்கிறது. எனவே புதிய விமான நிலையத்தால் பாதிக்கப்பட போவது பரந்தூர், ஏகனாபுரம் பகுதி கிராமங்கள் மட்டுமல்ல, புதிய விமான நிலையம் அமைப்பது எதிர்காலத்தில் சென்னை மாநகருக்கே பேரழிவினை ஏற்படுத்தக்கூடும். புதிய விமான நிலையம் நீர்நிலைகளை அழித்து மட்டும் உருவாக்கப்படவில்லை. வெளிநாடுகளிலிருந்து வேடந்தாங்கல் உள்ளிட்ட தமிழ்நாட்டு சரணாலயங்களை நோக்கி படையெடுத்து பறந்து வரும் பறவை இனங்கள் பரந்தூர் பகுதியையே வழிப்பாதையாக கொண்டுள்ளன என்பது பறவை ஆராய்ச்சியாளர்களின் முடிவு. எனவே அவையும் புதிய விமான நிலைய வருகையால் அழியக்கூடும். மேலும் அரசு உருவாக்கிய விதிகளை அரசே மீறும் அவலங்களும் புதிய விமான நிலைய செயல் திட்டத்தில் நிகழ்கின்றன. வளர்ச்சி திட்டங்கள் என்ற பெயரில் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி அழிப்பதை அரசு தவிர்க்க வேண்டும் என்று நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தின் பிரிவு 10 கூறுகிறது. சட்டத்தில் உள்ள இப்பிரிவின்படி உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த விவசாயம் நடைபெறும் எந்த இடத்தையும் எந்த ஒரு திட்டத்திற்காகவும் கையகப்படுத்தக்கூடாது என்று தெளிவாக வரையறுக்கிறது. ஆனால் பரந்தூர் விமான நிலையத்திற்காக அரசு கையகப்படுத்தப்பட உள்ள 4550 ஏக்கரில் ஏறத்தாழ 3250 ஏக்கர் நிலம் விவசாயம் நடைபெறும் விளை நிலங்களாகும். நெல் விவசாயம் நடைபெறும் இந்நிலங்களை கையகப்படுத்துவதன் மூலம் கேள்விக்குறியாவது நிலம் கையகப்படுத்தும் சட்டம் மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருடைய உணவு பாதுகாப்பும் தான். அது மட்டுமின்றி இந்திய ஒன்றிய அரசின் கிரீன்ஃபீல்ட் விமான நிலையங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி ஏற்கனவே விமான நிலையம் அமைந்துள்ள இடத்திலிருந்து 150 கிலோமீட்டருக்கு அப்பால்தான் புதிய விமான நிலையம் அமைக்கப்பட வேண்டும். பரந்தூரில் அறிவிக்கப்பட்டுள்ள புதிய விமான நிலையம் தற்போதுள்ள மீனம்பாக்கம் விமான நிலையத்திலிருந்து 70 கிலோமீட்டருக்குள் தான் உள்ளது. இது கிரீன்ஃபீல்ட் விமான நிலையங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் காற்றில் பறக்கவிட்ட நடவடிக்கையாகும்.
இப்படி சுற்றுச்சூழலை சீர்கெடுத்து அரசு விதிகளை அரசே மீறி கட்டப்படும் புதிய விமான நிலையத்தால் எதிர்காலத்தில் பயணிகளாவது நிம்மதியாக பயணிக்க முடியுமா என்றால் அருகே உள்ள அரக்கோணம் இந்திய கடற்படை விமான தளத்தால் அதுவும் சந்தேகமாகியுள்ளது. பரந்தூர் புதிய விமான நிலையத்திற்கும் அரக்கோணத்தில் செயல்படும் இந்திய கடற்படை விமான தளத்திற்குமான வான்வெளி காற்று திசையின் இடைவெளி வெறும் 15 கிலோமீட்டர் மட்டுமே. எனவே புதிய விமான நிலையம் திறக்கப்பட்டால் இந்திய கடற்படை விமான தளத்தின் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகும். அல்லது அதையே காரணம் காட்டி புதிய விமான நிலையத்தில் பயணிகள் பயணிப்பதற்கும் சரக்குகள் கையாள்வதற்கும் விமானங்கள் பறப்பதற்கும் எதிர்காலத்தில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவும் வாய்ப்புள்ளது. இதனால் விமான பயணம் என்பதே மக்களுக்கு மிகுந்த சிரமத்திற்குரிய ஒன்றாக மாறிவிடவும் வாய்ப்புண்டு. புதிய விமான நிலையம் அமைவதால் ஏற்பட போகும் நன்மை என்று அரசு கூறுவதாவது சரியாக இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. விமான போக்குவரத்திற்கு செலவு செய்யப்படும் ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 326 ரூபாய் அளவிற்கு பொருளாதார பயன்கள் கிடைக்கும் என்றும், 100 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பும் 610 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பும் கிடைக்கும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. 4,700 ஏக்கர் நிலங்களை அபகரித்து கொண்டு 1,500 வீடுகளை இடித்து 10,000 மக்களை வெளியேற்றி வெறும் 710 பேருக்கு மட்டும்தான் வேலை வழங்கப்படும் என்பது மிகப்பெரிய மோசடியே அன்றி வேறில்லை. 2050களில் சென்னையின் 2 விமான நிலையங்களையும் சேர்த்து பயன்படுத்த போகும் பயணிகள் 13.5 கோடி பேர் என்று அரசு கூறுகிறது. தமிழ்நாட்டின் மக்கள் தொகை இப்போது 7.5 கோடி. இது வரும் 2031 ஆண்டிற்கு பிறகு குறைய ஆரம்பிக்கும் என்கிறது தேசிய பொருளாதார ஆய்வு. அதையும் கணக்கில் கொள்ளாமல் 2050களில் சென்னையில் அதிகபட்சமாக 2 கோடி பேர் வாழ்வார்கள் என்று வைத்து கொண்டால் கூட அரசு சொன்ன தரவுகளை எட்ட வேண்டும் எனில் சென்னையில் வாழக்கூடியவர்களில் 1 கோடி பேர் ஒரு வருடத்திற்கு 13 முறை விமான பயணம் செய்ய வேண்டும். ஆனால் இதுவெல்லாம் கற்பனையில் மட்டுமே சாத்தியம். அது மட்டுமின்றி தமிழ்நாட்டின் மற்ற நகரங்களில் உள்ள விமான நிலையங்களை எதிர்காலத்தில் தரம் உயர்த்தினால் இந்த எண்ணிக்கை மேலும் குறையுமே தவிர ஒருபோதும் அதிகரிக்காது. எதிர்கால தேவை என்று கூறப்படும் அளவிற்கு பயணிகளின் எண்ணிக்கையும் இல்லை, அரசு கூறும் பயன்களும் இல்லை என்றால் யாருடைய நன்மைக்காக இந்த புதிய விமான நிலையம் அமைக்கப்படுகிறது? மக்களின் நன்மைக்கா, அல்லது தனியார் முதலாளிகளின் நன்மைக்கா, அல்லது நில வணிகத்தில் ஈடுபட்டுள்ள ஆட்சியாளர்கள் நடத்தும் பினாமி நிறுவனங்களின் நன்மைக்கா என்ற கேள்வி நம் ஒவ்வொருவருக்குள்ளும் எழுகிறது. இந்தியாவில் மோடி தலைமையிலான பாஜக அரசு அமைந்த பிறகு அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியாருக்கு தாரை வார்த்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அரசுக்கு சொந்தமான விமான நிறுவனங்களையும் தனியாருக்கு விற்றுவிட்டது. சொந்தமாக விமானங்களே இல்லாத அரசுக்கு புதிது புதிதாக விமான நிலையங்கள் எதற்கு? ஏற்கனவே நாட்டின் பல முக்கிய விமான நிலையங்களை தனியாருக்கு குத்தகைக்கு விட்டுள்ள நிலையில் எதற்காக புதிய விமான நிலையத்தை இத்தனை கோடிகளை கொட்டி அரசே கட்ட வேண்டும்? ஏனென்றால் அரசு நிலங்களை கேட்கும்போதே மக்கள் இந்த அளவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துகிறார்கள் என்றால், தனியார் நிறுவனம் ஒன்று விமான நிலையம் கட்டுவதற்கு நிலம் கேட்டால் மக்கள் 1 அடி நிலம் கூட தரமாட்டார்கள். இதை நன்கு உணர்ந்திருப்பதாலேயே ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி நிலத்தை மக்களிடமிருந்து பறித்து விமான நிலையம் கட்டி பின் தனியாருக்கு தாரை வார்க்கும் தரகு வேளையில் ஆளும் அரசுகள் ஈடுபட்டுள்ளன. அப்படியென்றால் விமான நிலையமே வேண்டாமா, வளர்ச்சி திட்டமே வேண்டாமா என்றால் அவையெல்லாம் வேண்டும். ஆனால் விளை நிலங்களை அழித்து வேண்டாம் என்பதுதான் நமது கோரிக்கையாக உள்ளது. ஏனென்றால் தொழிற்சாலைகளை எங்கு வேண்டுமானாலும் அமைக்கலாம், ஆனால் விளை நிலங்களை எல்லா இடங்களிலும் உருவாக்கிவிட முடியாது. நாம் தமிழர் கட்சி வளர்ச்சிக்கு எதிரானதா, நாட்டின் முன்னேற்றத்திற்கு எதிரானதா என்றால், நாம் தமிழர் கட்சி மக்கள் நலத்திற்கும் மண்ணின் வளத்திற்கும் ஆதரவானது, மக்களின் உரிமைக்கானது, அவர்களின் நல் வாழ்விற்கானது. வளர்ச்சி என்ற பெயரில் மண்ணையும் மக்களையும் மலைகளையும் ஆறுகளையும் காடுகளையும் கடலையும் நாசமாக்கும் எந்த திட்டத்தையும் வளர்ச்சி திட்டம் என்று நாம் தமிழர் கட்சி ஏற்காது. மக்கள் வீடுகளையும் விளை நிலங்களையும் அடிக்கும் எந்த திட்டத்தையும் நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் ஆதரிக்காது. சென்னை மாநகரிலிருந்த மழைநீரை சேமிக்கும் இயற்கை சேமிப்பு கிடங்குகளான நீர்நிலைகளையும் ஆறுகளையும் கால்வாய்களையும் அழித்து முடித்துவிட்டு வெள்ளத்தை வெளியேற்றவும் கடல் நீரை குடிநீராக்கவும் 1,000 கோடிகளை கொட்டும் முட்டாள்தனத்தை வளர்ச்சி திட்டம் என்று நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் ஒப்புக்கொள்வதில்லை. அப்படியென்றால் இதற்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியிடம் தீர்வு உண்டா என்றால் நிச்சயம் உண்டு. மண்ணையும் மக்களையும் நாசப்படுத்தாது இயற்கையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி தற்சார்பு பசுமை பொருளாதார திட்டத்தின் மூலம் நாட்டை முன்னேற்றுவதே நாம் தமிழர் கட்சியின் லட்சியமாகும்.
விவசாயத்தையும் ஆடு மாடு வளர்த்தலையும் அரசு பணி ஆக்குவோம் என்று நாம் தமிழர் கட்சி கூறுவது அதன் அடிப்படையில்தான். அதன் மூலம் மக்கள் தாங்கள் வாழும் தங்கள் சொந்த ஊர்களிலேயே நிரந்தர வேலை, நிலையான வருமானம் என அனைத்து வசதிகளுடன் கூடிய வளமான வாழ்வினை பெற்றிட முடியும். தற்போது பெருகி வரும் சென்னை மாநகரின் மக்கள் தேவைக்குதான் விளை நிலங்களையும் நீர்நிலைகளையும் மக்களின் வாழ்விடங்களையும் அழித்து புதிய விமான நிலையம் அமைக்கப் போகிறோம் என்று அரசு கூறுகிறது. ஆனால் அதற்கான மாற்று வழியினை 2016 தான் சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தலின் போது வெளியிட்ட ஆட்சி செயற்பாட்டு வரைவிலேயே வெளியிட்டுள்ளது நாம் தமிழர் கட்சி. மிக எளிமையான வலிமையான நிரந்தர தீர்வு அது. அதுதான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களால் முன்மொழியப்பட்ட தமிழ்நாட்டிற்கு 5 தலைநகரங்களை கட்டமைக்கும் புரட்சிகர திட்டம். அதன்படி நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தவுடன் சென்னை திரைத்துறை மற்றும் கணினித்துறையின் தலைநகராகவும், திருச்சி நிர்வாகத் தலைநகராகவும், கோவை தொழிற்துறையின் தலைநகராகவும், மதுரை கலை பண்பாடு இலக்கிய தலைநகராகவும், கடைக்கோடியில் உள்ள கன்னியாகுமரியை தமிழ்நாட்டின் மெய்யியல் தலைநகராகவும் மாற்றுவோம் என்று பேரறிவிப்பு செய்தார். அதன் மூலம் சென்னை மாநகரை நோக்கி மட்டுமே தாங்க முடியாத அளவிற்கு மக்கள் பெருமளவு குழுமுவது தடுக்கப்படும். தற்போது சென்னையில் மட்டுமே கிடைக்கும் பொருளாதார வாய்ப்புகள் மற்ற தலைநகரங்களிலும் கிடைக்கும்போது அதனை சுற்றியுள்ள மாவட்ட மக்களும் பயனடைவர். சென்னையின் கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் தடுக்கப்படுவதால் சாலை நெரிசல் குறைவதோடு சென்னையின் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும். மற்ற தலைநகரங்களில் மக்கள் வேலைவாய்ப்பினை பெறும்போது சென்னையில் புதிய விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்ற தேவையே இருக்காது. ஏனென்றால் திருச்சி போன்ற மற்ற 4 தலைநகரங்களில் தற்போதுள்ள விமான நிலையங்களை சற்று விரிவுபடுத்தினாலே போதுமானது. அந்தந்த பகுதி மக்கள் அங்கிருந்தே பன்னாட்டு விமான பயணத்தை மேற்கொள்ளவும் வாய்ப்பேற்படும். இப்படியாக மக்கள் உரிமைக்கு போராடுவது மட்டுமல்ல, மாற்றத்திற்கான தீர்வையும் நாம் தமிழர் கட்சி சேர்த்தே முன்னெடுக்கிறது. எனவே அனைத்து சிக்கல்களையும் உருவாக்கி காலம் முழுவதும் நம்மை வீதியில் இறங்கி போராடவிடும் ஆட்சியாளர்கள் கையில் அதிகாரத்தை அளித்து கையேந்தி நிற்பதை மக்கள் இனியாவது கைவிட்டு மாற்றத்தின் மூலம் ஏற்றத்தை தர முயலும் புதிய அரசியல் புரட்சியாளர்கள் கையில் அரசு அதிகாரத்தை அளிப்பதே அனைத்திற்குமான நிரந்தர தீர்வாக அமையும். இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நிலம், எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம். இது கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் குறிப்பிடுகிறார். நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்கிறார் நம் உயிர் தலைவர் வேதகவி பிரபாகரன் அவர். ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தின துறை, நிலத்தை இழந்தீர்கள் என்றால் நீங்கள் பலத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தீர்கள் என்றால் இனத்தை இழப்பீர்கள். எனவே அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள் என்றார். எனவே நிலத்தை இழப்பது என்பது நிலத்தை இழப்பது மட்டுமல்ல, அது நம் மொழியை, வரலாற்றை, பண்பாட்டை, வாழ்வியலை என அனைத்தையும் இழப்பது. அதனால்தான் மக்களின் வாழ்வியலை விளக்கும் அகப்பொருள் இலக்கணத்தை வகுக்கும் போது தெய்வத்தையே கருப்பொருளில் வைத்த தமிழன் நிலத்தை மட்டும் முதற் பொருள் என வைத்தான். ஆதலால் நிலம்தான் தமிழனுக்கு எல்லாம். 8/8/2022 அன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் போராட்டக் குழுவினர் மனு அளித்தனர். 15/8/2022 சுதந்திர தினத்தன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் 13 கிராமங்களிலும் விமான நிலையம் அமைவதை எதிர்த்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினர். ஓட ஓட வெரைட்டி வெரைட்டி அடிச்சா மட்டும் நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்கு வாழ்வாதாரம் தான் தேவை. நாங்கள் வந்து விமானத்தில் ஏறி நாங்கள் பெல்ட்டு போட்டுனு நாங்கள் அமெரிக்கா போகிறோம், ஆப்பிரிக்கா போகிறோன்னு நாங்கள் கேட்கல. இந்த தமிழ்நாட்டிலேயே நாங்கள் பிறந்த மண் எங்களுக்கு இருந்தால் போதும். எங்களுக்கு 2 ஏக்கரா போகுதுங்க, இருக்கத்தான் எங்களுக்கு. அதுதான் நாங்கள் அதை வச்சு தான் நாங்கள் போய்க்கிறோம். எதை நாங்கள் இதை எங்களை அனுப்பிச்சி விமானத்தை நிறுத்தினா நாங்கள் எப்படி போய்க்கிறது? நாங்கள் 16/8/2022 அன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அழைப்பின் பேரில் பாதிக்கப்படும் 13 கிராம மக்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கடும் எதிர்ப்பினை பதிவு செய்து கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். 21/8/2022 அன்று 1000-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஒன்று கூடி ஏகனாபுரம் கிராமத்தில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் சிலை அருகில் விமான நிலையம் அமைவதை எதிர்த்து கருப்பு கொடி ஏந்தி ஒப்பாரி போராட்டம் நடத்தினர். கிடையாது, எங்களுக்காக ஆள்றதும் மக்களாச்சு, இப்போ எங்களையும் அழைச்சிட்டு அப்புறம் என்ன மக்களாச்சு?
26/8/2022 அன்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் விமான நிலைய திட்டத்தால் பாதிக்கப்படும் 13 கிராமங்களுக்கு நேரடியாக சென்று கள ஆய்வு செய்தார். நெல் அறுவடை, வெட்டவெளி நெல் கிடங்குகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் மக்களின் குடியிருப்புகள் என அனைத்திற்கும் நேரடியாக சென்று கள ஆய்வு செய்தார். பின்னர் டாக்டர் அம்பேத்கர் திடலில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கண்டன உரை ஆற்றினார். இந்த திட்டம் இங்கு தேவையில்லாத ஒன்று என்றும், விமான நிலைய திட்டத்தால் பாதிக்கப்படும் மக்களுக்கு நான் என்றும் துணை இருப்பேன் என்றும் உறுதியளித்தார். 17/9/2022 அன்று ஏகனாபுரம் அம்பேத்கர் திடலில் விமான நிலைய திட்டத்தால் பாதிக்கப்படும் 13 கிராம விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அறவழியில் ஒரு நாள் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். நாங்களாம் அந்த விவசாயத்துக்கு முதுகெலும்பு மாதிரி நிற்கிறோம். நாங்கள் ஏர் ஓட்டி சோறு போட்டால் தான் உங்களுக்கு, நாங்கள் ஏர் ஓட்டினா தான் உங்களுக்கு சோறு, நாங்கள் தான் போடணும். போட்டு கேட்கும்போது வரீங்க, நாயில் குத்தி, பூனையில் குத்தி, பிசாசியில் குத்துணும், இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? நாங்களாம் நம்பி தான் உதயசூரியன் நிறைய ஓட்டு போட்டோம். இப்போ உங்கள் கட்சி இப்போ ஏடிஎம்க்கு ஆட்சி கொடுத்தா இருந்தது, அப்போ இருந்து 3 வருஷமாக தான் சொன்னாங்க ஏர்போர்ட் வந்து, அந்த ஆட்சி கூட இந்த மாதிரி பண்ணல. ஆனால் உங்கள் ஆட்சி வந்த பிறகு தான் இந்த மாதிரி பண்ணுறீங்க. நீ மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் ஒன்று சேர்ந்து தான் இது பண்ணுறது. ஆனால் நீங்கள் மாநில சர்க்கார் இல்லாமல் மத்திய சர்க்கார் ஒப்புதல் கொடுக்க மாட்டான். 23/9/2022 அன்று 13 கிராமங்களைச் சேர்ந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்பாமல் எதிர்ப்பை தெரிவித்து நூதன போராட்டத்தை முன்னெடுத்தனர். விமான நிலையம் வேண்டாம், எங்களுக்கு இந்த விவசாய நிலங்களை விட்டா போதும், இந்த ஏரிங்கெலாம் விட்டா போதும், எங்களுக்கு பள்ளிகளெல்லாம் விட்டா போதும், எங்களுக்கு விமான நிலையம் வேணாம், எங்களுக்கு விமான நிலையம் வந்து நாங்கள் மேலே பறக்க போகிறோம், எங்களுக்கு பள்ளி பாதிப்பாகுது, எங்களுக்கு படிக்கிற பள்ளிலாம். ஆனால் அவங்க பசங்களாம் வந்து பச்சை பெரியாள் ஆகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதேமாதிரி நாங்கள் பெரியாள் ஆகத்தலையா? அதுமாரி எங்களுக்கு விவசாய நிலையில் இருந்தால் தானே நாங்கள் சாப்பிட முடியும், நாங்கள் எதை வச்சு சாப்பிட முடியும்? 2/10/2022 காந்தி ஜெயந்தி அன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் 13 கிராமங்களும் ஒன்றிணைந்து இரண்டாவது முறையாக பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்பு தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றினர். 13/10/2022 அன்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களை போராட்டக் குழுவினர் சந்தித்து பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்ததற்கு நன்றி தெரிவித்தனர். 15/10/2022 அன்று தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர், தொழில்துறை அமைச்சர், சிறு குறு தொழில்துறை அமைச்சர், காஞ்சி மாவட்ட ஆட்சியர், காஞ்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கொண்ட அரசு பிரதிநிதிகள் குழு பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவிடம் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது. நாங்கள் வந்து எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் போராட்டம் பண்ணுறோம், எங்கள் உரிமைக்காக நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். அது வந்து அவங்க காவல்துறையை போட்டு எங்களை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி பண்ணுறாங்க. அது வந்து தேவையில்லாத வேலை. எங்கள் ஊருக்கு நாங்கள் வேலை வெளியில் வேலைக்கு போகிறோம், எங்கள் ஊருக்கு நாங்கள் திரும்ப வரோம். அது போகிறப்ப போலீஸ் இங்கேயே அங்கேயே சுற்றி எங்களை சுற்றி காவல்துறையில் பாதுகாப்பு அதிகமாக போட்டுட்டு வேலைக்கு போகும்போதும் வெளியிலேருந்து வரும்போதும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆதார் கார்டு காட்டுங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க, நாங்கள் ஒரு தீவிரவாதியை வந்து விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. எங்கள் மரணமே நிகழ்ந்தாலும் இந்த கிராமத்தில் இறந்துருவோமே தவிர இந்த கிராமத்தை மட்டும் தூக்கி உங்ககிட்ட கொடுக்க மாட்டோம். ஏகனாபுரம் ஊர் ஏலம் விடும் பொருள் அல்ல, இது ஏறு ஓட்டும் புறம். 1/11/2022 அன்று சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் பாதிக்கப்படும் 13 கிராமங்களிலும் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து மூன்றாவது முறையாக தீர்மானம் நிறைவேற்றினர். 3/11/2022 100வது நாளான அன்று அமைதி வழியில் மெழுகுவர்த்தி ஏந்தி பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தினர். இங்கே வீடெல்லாம் பெருசாக எங்கள் பையன் கட்டி வச்சு தான் ஏற்றினான். அதனால் அந்த வீட்டை வந்து நான் மண்டபமாக பார்க்குறேன், மணி மண்டபமாக தான் நான் பார்த்து வாங்கினிருக்கேன். நைட்டு எங்கன்னா போயிட்டா கூட நைட்டு 8 மணிக்கு வந்து படுத்துனா தான் தூக்கம். இப்போ என்ன எதுவுமே வெளியில் விட்டிங்கன்னா இவங்க எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எனக்கு அந்த நிம்மதியும் வராது சார். ஏன்னா என் பிள்ளைய பார்க்குற மாதிரி நான் அந்த வீட்டை பார்த்துன்னு கட்டின்னு நிம்மதியாக படுத்துட்டு உறங்கன்னா ஒரு நல்லா தூக்கம் வரும். இப்போ வந்து நான் வெளியிடம் போகிறேன்னு சொன்னால் என் பிள்ளைய வருவானே என் கூட? 17/12/2022 அன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி பாதிக்கப்படும் 13 கிராமத்தைச் சேர்ந்த ஏறத்தாழ 2000 பொதுமக்கள் நடைபயணம் தொடங்கினர். 19/12/2022 அன்று மேற்கொண்ட நடைபயண பேரணியின் போது தமிழ்நாடு அரசின் 3 அமைச்சர்கள் கொண்ட குழு 2ம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்ததால் அரசின் அழைப்பை ஏற்று போராட்டக் குழுவினர் பேரணியை தற்காலிகமாக முடித்தனர். கட்டிடங்களை இடிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. கட்டிடங்கள் எல்லாம் அவங்களால இடிக்க முடியாது, ஆனால் ஏரி, குளம், நீர்நிலைகள், விவசாய நிலம் இதெல்லாம் வந்து ஈஸியாக அழிக்கிறது அவங்களுக்கு வந்து சாதாரணமாக தோணுது போல. எங்களோட வாழ்வாதாரத்தை விட்டு நாங்கள் எங்கே போவோம் சொல்லுங்க? இந்த ஏர்போர்ட்டால் எங்களுக்கு என்ன சார் பயன் இருக்குது? நாங்களே இந்த விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம், விவசாயத்தை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம். நாங்கள் 15 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி, இந்த 15 வருஷத்தில் நான் கஷ்டப்பட்டு நான்
வீடு கட்டியிருக்கேன். நான் இன்னொரு 15 வருஷம் கஷ்டப்பட்டு நான் இன்னொரு இடத்துல போய் நான் வாழணுமா? நான் இருக்கிற வரைக்கும் எங்கள் ஊர்லேயே இருந்தால் போதும், எங்களுக்கு ஏர்போர்ட்டே வேணாம் சார். எங்களுக்கு 19/12/2022 அன்று தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் 2வது முறையாக பொதுப்பணித்துறை அமைச்சர், தொழில்துறை அமைச்சர், சிறு குறு தொழில்துறை அமைச்சர் மற்றும் அரசு தரப்பு பிரதிநிதிகளுடன் பரந்தூர் விமான எதிர்ப்பு கூட்டியக்கம், ஏகனாபுரம் கிராம குடியிருப்போர் மற்றும் விவசாய நல கூட்டமைப்பு ஆகிய போராட்டக் குழு சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதில் 15/10/2022 அன்று நடத்திய முதற்கட்ட பேச்சுவார்த்தையை மேற்கோள் காட்டி பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்தால் இந்த பகுதியில் ஏற்படும் பேரழிவுகள் குறித்து மீண்டும் நினைவூட்டப்பட்டது. மக்களின் கருத்துக்களை 3 அமைச்சர்களும் கேட்டுக்கொண்டனர். அப்போது முதற்கட்ட பணியாக சுற்றுச்சூழல் மற்றும் மண் பரிசோதனை போன்றவைகள் நடைபெற உள்ளன. எனவே சோதனை முடிவுகளை பொறுத்து உங்களை அழைத்து அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்றும், உங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் தமிழ்நாடு அரசு இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தாது என்றும் உறுதியளித்தனர். இவர் அவங்க அப்பாவுக்கு இடம் தரல, மெரினாவில் இடம் தரலன்றதுக்காக அவ்வளோ போராட்டம் பண்ணுறாரு. அவர் நினச்சிதான் ஒரு பிளாட்டை வாங்கி போச்சிருக்கலாம். நாங்கள் எங்கள் சொந்த நிலத்தில் நாங்கள் கட்டி வச்சுக்கிறோம். மாமனார் மாமியாரெலாம் விட்டுட்டு போக முடியும், வேலை எடுத்துக்கிட்டு தான் போக முடியுமா? மெரினாவில் பொதிக்கணுன்றது போராடி வாங்கினார். அவருக்கு அந்த போராட்டத்தை பற்றி தெரியாதா? நாங்கள் 200 நாளாக போராடிருக்கோம். இது வரைக்கும் ஒரு கட்சிக்கார் வந்து என்ன ஏது வருதா வரலையானு சொல்லலை. நாங்கள் சாப்பிட்டும் எங்கள் வீட்டு வளைஞ்சதை சாப்பிட்டு நிம்மதியாக படுக்க முடியல சார். 26/1/2023 குடியரசு தினத்தன்று ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராமங்களில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் 4வது முறையாக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினர். 2/3/2023 அன்று பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட கூட்டத்தில் பங்கேற்க வந்த மக்கள் போராளி அம்மையார் மேதா பட்கர் அவர்கள், மக்களின் வாழ்விடங்களையும் விவசாயத்தையும் அழித்து விமான நிலையம் அமைப்பது உண்மையான வளர்ச்சி அல்ல, எனவே தமிழ்நாடு அரசு பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்தை கைவிட வேண்டுமென கோரிக்கை வைத்தார். விவசாய வேலை தான் எங்களுக்கு தெரியும், வேற எந்த வேலையும் எங்களுக்கு தெரியாது. விவசாயம்னா அறுப்பறுப்போம், நடவு நடவோ, நாற்று எடுக்கோ, நாற்று நடவோ, இதான் தெரியும் எங்களுக்கு இந்த கிராமத்தில். இவங்க இப்போ வந்து வேறுபாடு வருதுன்னா எங்கள் நாங்கள் எங்கே போய் எந்த வேலை செய்ய முடியும்? எங்களுக்கு எங்கள் வாழ்வாதாரம் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு ஏரி, குளம், குட்டை, கழனி, காடு, மாடு, ஆடு எங்களுக்கு தான் முக்கியம். எங்களுக்கு உங்கள் உதவி எதுவும் வேணாம். 22/3/2023 அன்று உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு 13 கிராமங்களில் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக 5வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 16/4/2023 அன்று சென்னை வந்த இந்திய பிரதமரிடம் புதிய விமான நிலைய திட்டத்திற்கு நிதி ஒதுக்க கோரி தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிக்கை வைத்ததை கண்டித்து மொட்டையடித்து திருவோடு ஏந்தி ஒப்பாரி வைத்து கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். நீங்கள் வர வழியில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நெல் மூட்டைகளை வந்து குவியல் குவியலாக அடுக்கி வச்சுருந்துருப்பாங்க. நீங்கள் போகும்போதுனா கூட இன்னொரு முறை பாருங்கள், அத்தனை மூட்டைகளுமே இந்த எடுக்க போகிறதா சொல்கிற இந்த 12 கிராமங்கள்லேருந்து விளைஞ்ச நெல் மூட்டைகள். இப்போ ஏர்போர்ட்டில் அரசு வேலை செய்கிறதுக்கு எங்கள் மக்கள் என்ன படிச்சிருக்கணும்? ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்களா எங்கள் மக்கள்? யாருமே கிடையாது. 10வது மேலே கூட தாண்டினது கிடையாது. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கோ ஏர்ஸ்பேஸ் இன்ஜினியரிங்கோ படித்தவங்க இங்கே யாருமே இல்லை. வெறும் டிகிரியோ எம்காமோ பிகாமோ படித்தவங்க தான். அவங்களுக்கு என்ன வேலை கொடுப்பீங்க அங்கே? நீங்கள் ஏர்போர்ட்டில் சாதாரண பெருக்கிற வேலையும் தொடக்கிற வேலையும் கொடுக்கறது எங்களுக்கு வேண்டாங்க. 1/5/2023 உழைப்பாளர் நாளன்று ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராமங்களில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் 6வது முறையாக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினர். 21/5/2023 300வது நாளன்று புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரத்தில் உள்ள வயலேரியில் இறங்கி மக்கள் எதிர்ப்பு போராட்டம் நடத்தினர். இப்ப 10 வருஷமா தான் எல்லாரும் மாடி வீடு கட்டியிருக்காங்க. அது வந்து முதலமைச்சர் சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தா எல்லாருக்கும் வீடு கட்டாயம் கட்டித்தருவேன் சொன்னாரு. கட்டின வீட்டை இடிக்க சொல்றாங்க. கிராமத்தை அழிச்சு ஏர்போர்ட் போட போறீங்க சொல்றீங்க. இன்னைக்கு இந்த 12 கிராமம், நாளைக்கு வேற 12 கிராமம் போவோம். நான் ஓட்டு போடுறதுனால தான் இன்னும் சஞ்ச சாப்பிட உட்காந்து எங்களை தேத்தி அடிக்கிறேன். இங்க வா, நாங்க உங்களை தேத்தி அடிக்கிற போறேன். எந்த ஒரு சிக்கலையும் கட்சிகளும் இயக்கங்களும் முன்னெடுத்து போராடும் போது அது அடையாள போராட்டம் என்னும் வடிவத்தில் தான் இருக்கும். அந்த அடையாள போராட்டம் வெகு மக்கள் போராட்டமாக பரிணமித்து விரிவடைந்து பற்றி படர்கிற போதுதான் புரட்சியாக மாறும், அதிகார வர்க்கத்தையும் அடிபணிய செய்யும். செந்தமிழன் சீமான்.